காட்டு விலங்கு மேலாண்மை செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுக்கா கோடேரி கிராம வேளாண்மையாளர் மணிகண்டன் அவர்கள் தரும் யோசனைகள். இங்கே இருக்கக்கூடிய வைல்டு அனிமல்ஸ் நீலகிரியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காட்டெருமையோட தொல்லை ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளம்பன்னி, பன்னி, அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா சாம்பா டியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கடமான்னு சொல்லுவாங்க, அதனால ரொம்ப தொல்லையாக இருக்குது. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நார்மலாக இப்போ காட்டெருமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டெருமையை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது மின்வேலி இல்லாமல் அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் மின்வேலி இல்லாமல் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ஒரு மின்வேலிக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 100,000 பக்கம் சொல்லிடுறாங்க. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நியூ டெக்னிக்காக நாங்கள் எரித்ரினா ஸ்பீஷியஸ், அதாவது கல்யாண முருங்கை அப்படின்ற ஒரு ஸ்பீஷியஸ் இருக்குது, அந்த முருங்கையை வந்து நாங்கள் வேலி ஓரத்தில் போஸ்ட்டாக நடுறோம். இந்த போஸ்ட் மூலியமாக நட்டுட்டு அதில் எர்த்லைனுக்காக இந்த கம்பிகள் கம்பின்றப்ப நல்ல ஸ்டாண்டர்டான கம்பியாக டாட்டா கம்பியை கொடுக்குறோம். இந்த டாட்டா கம்பிங்களை அதுக்கு இன்சுலேட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த இன்சுலேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த கம்பியில் எர்த்லைன் சப்ளை ஆகும்போது அந்த கம்பி வந்து மரத்தில் மோதாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த இன்சுலேட்டர் பெரும்பாலும் அந்தளவுக்கு காஸ்ட் கிடையாது, ஒரு 5 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதுவும் ப்ராப்ளமாக இருக்குதுன்னா நாங்கள் ட்ரிப்பிரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்ட்டான பைப்புங்களை எடுத்து அதுக்குள்ளே இந்த கம்பிங்களை விட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணி இது பண்ணுறோம். இந்த இன்சுலேட்டராக இந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்பில் நம்ம கட்டக்கூடிய இதை வந்து நம்ம கம்பியில் கட்டக்கூடாது, நார்மலாக இருக்கக்கூடிய ட்வைன் பண்டில் கட்டலாம். ஏன் அப்படின்னா இந்த எர்த்லைன் வந்து இந்த இன்சுலேட்டர் வழியாக போகும்போது, அதாவது ட்ரிப் இரிகேஷன் பைப்புக்குள்ளே கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எர்த்தை வந்து கம்பி மூலியமாக கடத்தும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ட்ரிப் இரிகேஷன் பைப்புக்கு வெளிப்பக்கமாக ட்வைன் பண்டில் ட்வைன் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த போஸ்ட்டில் கட்டிக்கிறோம். இப்போ நம்ம காட்டெருமைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உயரம் ஒரு 5 அடி உயரத்தில் நம்ம ஒரு கம்பியை கொடுக்குறோம். இது காட்டெருமைக்கான ஒரு இது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மான், இந்த மாதிரி ஹைட் கம்மியான அனிமல்ஸ், இந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 3 அடி உயரத்தில் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முயல் இதெல்லாம் வராமல் இருப்பதுன்றதுக்காக பூமியிலேருந்து 1 அடி ஹைட்டில் நம்ம வந்து அடுத்த ஃபென்சிங் லைனை கொடுக்குறோம். இது மூணையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த 4 லைனு கொடுக்குறோம். எர்த்லைன் இந்த எர்த்லைன் கொடுத்தது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஷேட் நெட் இருக்கு இல்லையா, அந்த ஷேட் நெட்டுக்கு உள் பக்கமாக, அதாவது தோட்டத்துக்கு உள் பக்கமாக நம்ம கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வெளியே இருந்து இந்த காட்டு எருமையோ இந்த மானோ இதை வந்து கம்பிங்கில் பார்த்துச்சுன்னா இந்த இடத்துல கம்பி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேட்டுக்கும் உள் பக்கமாக நம்ம, அதாவது தோட்டத்துக்கு உள் பக்கமாக நம்ம கொடுத்துட்டு மேட்டை வந்து வெளிப்பக்கமாக அடிக்கணும். அதாவது இந்த காட்டெருமை முயல் இதெல்லாம் வந்து அதை பார்த்து இந்த இடத்துல கம்பி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ சப்போஸ் அது உள்பக்கமாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த முயல் வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல கம்பி இருக்குது அப்படின்றது தெரியாது, பட் அந்த இடத்துல சின்ன லைட்டான சவுண்டு மட்டும் வரும். அதை வச்சுட்டு இந்த மேட் ஃபுல்லாக அந்த எர்த்து சிஸ்டம் போயிட்டுருக்கு அப்படின்றத அந்த அனலைஸ் பண்ணிக்கணும். அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேட்டை நம்ம தொட்டால் நம்மளுக்கு டேஞ்சர் அப்படின்றத விட்டு வெளியே வருது. இந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம ரொம்ப செலவு பண்ணி எர்த் ஃபென்சிங்கை இந்த இது செலவு பண்ணாலும் சரி, அது போக நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் செலவு பண்ண முடியாது நான் இந்த அளவுக்கு தான் இருக்கேன்றப்ப கல்யாண முருங்கையை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இப்போ இந்த கல்யாண முருங்கையை வச்சு மேனேஜ் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அது ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். இந்த ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு வேலி செலவு பண்ணாலும் அது யூஸ் இல்லை. லோ காஸ்ட் இதில் வந்து நம்ம முள்முருங்கையை, அதாவது கல்யாண முருங்கையை பயன்படுத்தி நம்ம இது பண்ணும்போது அதில் வந்து கிளைகள் அடிக்கடி வளர்ந்துட்டுருக்கோம். இந்த கிளைகளை வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த குச்சியாக நம்ம நடுறோம் அப்படின்னா அது ஒரு போஸ்ட் ஒரு 6 இன்ச் விட்ட இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டாக நீங்கள் நடுறீங்கன்னா அந்த போஸ்ட் 6 இன்ச் லெவல்லையே நீங்கள் மெயின்டைன் ஆகும். சப்போஸ் அதை ஒரு மரமாகவும் வளர விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளைகளை தாங்குறதுக்காக இந்த போஸ்ட்டு வந்து அதோட ப்ராடு அதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதோட லைவ்லேயே நம்ம 10 இயர்ஸ்
பக்கம் அதை லைவ்லேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம நட்ட லெவல்லையே வச்சுக்கணும்னு நினச்சோன்னா அதோட கிளைகள் பக்க கிளைகள் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கழிச்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் கழித்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வனவிலங்குகளோட தொல்லை கம்மியாயிடும். இது வந்து வனவிலங்குகள் காட்டு எருமை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். அது போக வனவிலங்குகளில் அடுத்து இருக்கக்கூடியது நம்மளுக்கு இவ்வளோ வேலி போட்டாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எல்லா தோட்டத்துலேயும் இருந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலி. இந்த எலியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு எலி இடிக்கோ மருந்து இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மற்ற அனிமல்ஸும் சேர்த்து சேர்த்துருவோம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு கோதுமையில் ஒரு பாய்சனை கலந்து நம்ம தோட்டம் முழுக்க தூவி விட்றோம் அப்படின்னா அது வந்து ஈவினிங் டைமில் வரக்கூடிய புறா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது இறந்து போயிடும். ஸோ அதனால் எலியை வந்து நம்ம அப்படி மேனேஜ் பண்ண முடியாது. எலி இடுக்கைகளை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். பேர்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது புறா, இந்த புறா வந்து விதை வந்து நம்ம தூவி விட்டோம், இப்போ சிறுதானிய வகைகள் இந்த மாதிரி எது தூவி விட்டாலும் ஃபஸ்ட்டு முளைக்கிற ஸ்டேஜில் அதை அட்டாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா புறா. இந்த புறாவை நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டே நம்ம பேர்ட் நெட்டு, அதாவது மீன் வலை மாதிரி இருக்கக்கூடிய பேர்ட் நெட், அது ஃபுல்லாமே நம்ம தோட்டம் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் அதை மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஒரு வழி. அது போக இன்னொரு வழி என்ன பார்த்தீங்கன்னா பேர்ட் ரெப்பலண்ட் டேப் என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட்டுக்கு ஆப்போசிட்லேயோ இல்லை ஒரு லைட் வெளிச்சத்துக்கு இந்த இதில் கட்டும்போது அதோட ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வெளிச்சம் வந்து அந்த புறாவோட கண்ணை கூச வைக்குது. அப்போ அந்த புறா வந்து மேக்ஸிமம் அந்த லைட்டிங் இருக்கக்கூடிய இடத்த அவாய்ட் பண்ண நினைக்கிறப்ப நம்ம அதுக்கிட்ட இருந்து நம்ம விவசாய பொருள்களை பாதுகாத்துக்கலாம். வேறு இங்கே இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸில் மேக்ஸிமம் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாமே மின்வெளிகளினால் கவர் பண்ணிக்கலாம். இதில் வந்து கல்யாண முருகை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. கல்யாண முருகையை யூஸ் பண்ணி நம்ம எல்லா அனிமல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஆனால் இதுக்கு ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அதே போக மற்ற பேர்ட்ஸ் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கு இந்த முன்னாடி சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் லோ காஸ்ட்ல ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இதாக இருக்கும் நம்புகிறேன். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் மணிகண்டன் அவர்களை 0994-88-11-99 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.